ஹாய், ஹலோ, வெல்கம் டு வைரல் டூ ட்ரோல் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனையும் ஆதார் கார்டையும் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட லாஸ்ட் டேட்டு 28 பிப்ரவரியோட முடியுது. ஸோ கட்டாயமாக பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேமேஜ் என்னென்னு சொல்கிறேன், அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களே, அது கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு ரிஜிஸ்டர்டு மொபைல், ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பரை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஓடிபி அதுக்கு தான் சென்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இது நோட்டிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன். இது என்னென்னா, இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும் பாருங்கள், ஃபுல்லாக நீங்கள் பாதிக்கிறேன்னா படிச்சுக்கிறோங்க. ஒரு முறை நிரந்தர பதிவு ஓடிஆர் கணக்கு வைத்திருக்கும் அனைத்து தேர்வர்களும் தங்களது ஆதார் குறித்த விவரங்களை 28/2/2022 தவறாமல் இணைத்து எதிர்காலத்தில் தேர்வாணையத்தால் வெளியிடப்படும் அறிவிக்கைகளின் அடிப்படையில் தனது ஒரு முறை நிரந்தர பதிவு கணக்கு மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கிரண் குராலா அப்படிங்கிறவங்க தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மஸ்ட்டு ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் பண்ணணும். இதை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற யாராக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இதை மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணியிருக்கேன். கூகுளில் டிஎன்பிஎஸ்சி லாகின் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னா இந்த வெப்சைட் வரும், tnpsc.gov.in வரும். அந்த க்ரீன் கலர் மார்க் பண்ணியிருக்கல இந்த வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். உள்ளே நம்ம அரசு பணியாளர் தேர்வாணையம் அது உள்ளே வந்துருச்சு. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் உள்ளே வந்துருச்சு. வெப்சைட் உள்ளே வந்தோன்னா நெக்ஸ்ட்டு ரெக்யர்மெண்ட்னு இருக்கும். நம்பர் 1, 2 உங்களுக்கு போட்டிருக்கேன், 1, 2, 3 போட்டிருக்கேன். ரெக்யர்மெண்ட்டுன்னு இருக்குது டாப்பில், தேர்டு தான். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சிலபஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னா 3 இது ஆப்ஷன் வரும், அப்ளை ஆன்லைன், ஹால் டிக்கெட் டவுன்லோட், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது தான் நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மேலே டாப்பில் இது கேட்கும், இந்த டாப் விண்டோ நியூ டேப் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு, எக்ஸ்டர்னல் டேப் ஓப்பன் பண்ணுமான்னு கேட்கும். அதுக்கு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தனி விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகணுன்னா கீமுறைகளும் அறிவுரைகளும் ஃபஸ்ட்டு இருக்குது, நிரந்தர பதிவு விவரங்கள்னு ரெண்டாவது இருக்குது, ரெண்டாவது பாக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ண உடனே புதிய பதிவு செய்ய விளைவோர் ஏற்கனவே பதிவு செய்தோர், இதாவது ஓடிஆர் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க ரெண்டாவது ஆப்ஷனாகவும், நியூஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்குது. ஏற்கனவே பதிவு பண்ண ஆப்ஷனுக்குள்ளேயே நம்ம போவோம். பாக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி போனால் உள்ள வெப்சைட் வரும். அதுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுதுல, ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகணும்னு இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க ஷார்ட்கட்டாக, கேண்டிடேட் கார்னர்னு கீழே இருக்கும் இந்த ரெட் கலர் பாக்ஸ் பண்ணியிருக்கேன்ல. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர்னால் நியூ யூசர் உள்ளே போங்க, ரிஜிஸ்டர்ட் யூஸ்னால் ரிஜிஸ்டர்ட் யூஸ் போகிறாங்க. இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம், உங்களுக்கு குழப்பிக்கக்கூடாது. நீங்கள் உள்ளே போய் போகிறதுக்கு சிரமம் இல்லாமல் ஆன்லைன்லேயே எடுத்த ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்காண்டி இதையும் எடுத்து இது பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்னும் வந்தாலும் இங்கே உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், கீழே வந்து கேப்பச்சா நீங்கள் டோட்டலாக கீழே 26+4 30 அப்படின்னா 30 போட்டு சமர்ப்பிக்கணும்னு கொடுக்கணும். உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். சமர்ப்பிக்கவும் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஆதார் சட்டம் 2016 படி அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சென்டென்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே தங்களிடம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யூஐடி ஆதார் அடையே உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கோம். கீழே அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஆமார் இல்லைன்னு வரும், நீங்கள் ஆம் கொடுக்கணும். ஆம் கொடுத்ததுக்கப்புறம் அதே விண்டோவில் கீழே ஆதார் எண் டைப் பண்ணணும். உங்களோட ஆதார் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணணும். கீழே ஆதார் அட்டையில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர் நேம் வாட் இஸ் ஆதார் அட்டையில் உங்களோட பேர் நேம் என்ன இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஓடிஆர் உள்ளபடி விண்ணப்பதாரின் பெயர், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஓடிஆரில் உள்ளபடி பிறந்த தேதி, ஓடிஆரில் என்ன நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஒன்றா தான் கொடுத்துருப்பீங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. கீழே வந்து கேப்பச்சா வரும், இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன், 10+3 13 இந்த மாதிரி கேப்பச்சாவை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நான் இந்திய அந்த அக்ரிமெண்ட் ஒப்புதல் சான்று ஒன்று வரும், அதுக்கு ஐஏகிரி கொடுக்கணும், அதாவது டிக் மார்க் அடிக்கணும். நம்ம க்ரீன் கலரில் ஷேட் கொடுத்துருக்கேன்ல அந்த இடத்துல வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸை படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு கீழே சென்ட் ஓடிபின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ரெட் கலர் மார்க்ஸ் பண்ணியிருக்கேன்ல அந்த இதுதான் சென்ட் ஓடிபி இருக்கும். அந்த சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஆதார் எண் அப்படின்னு சொல்லி உங்களோட டீட்டெயில் என்னென்ன கொடுத்துருந்தீங்களோ அதை கேட்கும். கன்ஃபார்மான ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் நம்பர், அது ஆதார் நம்பரில் போட்டுருங்க. அந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுன்னு எழுதியிருக்கேன். நான் ஆதார் நம்பர் பிளாங்காக இருக்கும், நீங்கள் ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஆதார் அட்டையில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர், அவங்க நேம் இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஜெமினின்னு சொல்லி,
ஆதார் அட்டையில் மாதிரி ஓடிஆரில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர் அதுவும் ஜெமினின்னு கொடுத்துருக்கேன். அதுவும் என்ன நேம்னா அந்த நேமு கொடுத்துருங்க. ஓடிஆரில் உள்ளபடி பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. நாலு இது கொடுக்கணுங்க. நான் எக்ஸாம்பிள்லாம் அந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஆதார் எண்ணுங்கிற இடத்துல ஆதார் எண் ஃபஸ்ட் போடணும், அப்புறமேட்டு ஆதார் அட்டையில் உள்ளபடி நேம், அப்புறம் ஓடிஆரில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம், அப்புறமேட்டு ஓடிஆரில் உள்ளபடி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த அக்ரிமெண்ட் மாதிரி கேட்கும். ஐ அக்ரி, ஐ ஹாவ் ரீட் த பாயிண்ட்ஸ் மென்ஷன்ட் அபவ் இந்த ஓடிஆர் ஆதார் என்ரோல்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி அதில் திக் மார்க் அடிக்கணும். நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணுறேன்னா ரீட் பண்ணிக்கோங்க, உங்கள் கைடன்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது திக் மார்க் அடித்ததுக்கப்புறமே கீழே என்டர் ஓடிபி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு திக் மார்க் அடிச்சோன்னா ஓடிபி வந்திருக்கும், உங்களுக்கு சென்ட் ஓடிபி முன்னாடி கொடுத்துருந்தோம்ல அந்த ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை உடனே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழேயே அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் ஆர் கேன்சல்னு இருக்கும், நீங்கள் அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. ஓடிபி டைப் பண்ணதுக்கப்புறம் கொடுத்ததுக்குமே சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஆதார் அப்படின்னு சொல்லி வருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓடிஆரையும் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பண்ணுறது இப்படி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.